हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम्म वीडियो ला सिक्स स्टैंडर्ड चैप्टर थ्री रेशियो एंड प्रोपोर्शन ला चैलेंजिंग प्रॉब्लम्स पाक पोरो। अदावदि एक्सरसाइज 3.4 लांदु 6 to 12 सम्स वरेकुं पाक पोरो। वीडियो कुले पोरतुक मुनाडी नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्नी वच्चुकोंग, कूडवे बेल आइकॉनियुम क्लिक पन्नी वच्चुकोंग। अप्पदान इंद मारी इंट्रस्टिंग वीडियोसला नींग मिस पन्नाम पाक मुडियुम। वांग इप्पो नम्म वीडियो कुले पोवोम। वीडियो वो स्किम पांगे मैक्स स्किपनिंगा चांसस् ओके। सिक्स्त सम एंटनी ब्रशेस हिज टीथ इन द मॉर्निंग एंड नाइट ऑन ऑल डेज इन अ वीक अबतर एंटनी अभी वो ब्रश पड़ा मॉर्निंग एंड नाइट ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை ப்ரஷ் பண்றாரு ஆன் ஆல் டேஸ் இன் எ வீக் அப்படினா என்னது ஒரு வாரத்துல எல்லா டேஸ்லயும் அப்ப ஒரு வாரத்துல எத்தனை டேஸ் இருக்கு 7 டேஸ் இருக்கு ஓகே அப்ப மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து அவர் ப்ரஷ் பண்றாரு ஓகே நெக்ஸ்ட் அப்ப எத்தனை வேளை ஆகுது ஒரு வாரத்துக்கு அவருக்கு அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஆகுது அப்ப 7 நாளைக்கு எத்தனை வேளை ஆகுது 14 டேஸ் கரெக்ட்டா 14 டைம்ஸ் சாரி 14 टाइम्स வந்து ஆண்டனி வந்து ஒரு வாரத்துக்கு ब्रश பண்றாரு நெக்ஸ்ட் ஷபீன் அப்படிங்கறவங்க ब्रशेस ஹர் டீத் only in the morning morning மட்டும் ब्रश பண்றாங்க அதாவது அதே மாதிரி வீக்ல 7 டேஸ்க்கு அப்ப மார்னிங் மார்னிங் மட்டும்னா எத்தனை டைம்ஸ் அவங்க வர்க் பண்ண சாரி ब्रश பண்றாங்க 7 டைம்ஸ் கரெக்ட்டா இவங்க வந்து 7 டைம்ஸ் வந்து ब्रश பண்றாங்க ஆண்டனி வந்து 14 டைம்ஸ் ஆகுது 1 வீக்கு ஷபீன் வந்து 7 டைம்ஸ் ப்ரஷ் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு நவ என்ன கேக்குறாங்க क्वेश्चनல வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே ப்ரஷ் தேர் டீத் இன் எ வீக் அதாவது அவங்களோட ரேஷியோ கேக்குறாங்க வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே ப்ரஷ் தேர் டீத் இன் எ வீக் இப்போ வந்து நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க எத்தனை டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்படினு இவங்க क्वेश्चनல வந்து என்ன எப்படி ஆர்டர்ல எழுதணும்னு சொல்லல அதாவது ஆண்டனியா ஷபீன் ஷபீன் ஆண்டனி அப்படினு சொல்லல சோ கொடுக்காதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் கொடுத்தத நெக்ஸ்ட் எழுதுவோம் ஓகே சோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி எழுதிரலாம் அதாவது ஆண்டனி அப்படிங்கற ஒரு Antony brushes his teeth for 1 week, which is equal to how many times now? 14 times. Solir kanga. Next is Shabeen. I'm being wrong. The number of times in erudhi kalamma number of times summa edhavo steps erudhi kalam appadi correct ah erudhanum avasiyam illa okay so inge number of times in erudhikano so number of times Shabeen brushes her teeth for 1 week adhe mari Shabeen ethana times varudhu 7 times namba kandupidichirukom so ipo enna ketirukanga ratio ketirukanga okay ratio of na vandu Antony to Shabeen nu eduthukuran ana question la vandu edhum mention pannala irundha nam or order la ezhudiralam first kudutha first second kudutha second ezhudiralam appo enna varum 14:7 so idha vandu simplest formula ezhudanum illaya so 14/7 which is equal to enna varum idhu vandu 7 table la cancel agum so 7 ones are 7 7 twos are 14 so what is the answer answer is 2:1 ओके सो कंडिप्पा उंगलुक्कु इंद सम पुरिंजिरुक्कुम्नु नेनैक्किरेन ओके नम्म ओरु आर्डरल एळुदणुंगिरदुक्काग ना इंद मारी आर्डरा एडुत्तिरुक्केन आंटनी इज टू शबीन ना वंदु एडुत्तिरुक्केन ओके नेक्स्ट 7th सम पाप्पोम वरुंग திருமகள்ஸ் மதர் வேர்ஸ் அ பிரேஸ்லெட் மேட் ஆஃப் 35 ரெட் பீட்ஸ் அண்ட் 30 ப்ளூ பீட்ஸ் ஓகே அதாவது திருமகளோட மதர் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சிருக்காங்க ஆஃப் 35 ரெட் பீட்ஸ் அண்ட் 30 ப்ளூ பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் செஞ்சிருக்காங்க
ரெட் பீட்ஸும் ப்ளூ பீட்ஸும் வச்சு, அதில் வந்து 35 ரெட் கலர் இருக்குது, 30 வந்து ப்ளூ கலர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் திருமகள் வாண்ட்ஸ் டு மேக் ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ் யூஸிங் த சேம் டூ கலர் பீட்ஸ் இன் த சேம் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர் மதர் வாண்ட்ஸ் டு மேக் ஸ்மாலர் பிரேஸ்லெட்ஸ், ஸோ இதை விட ஸ்மால் சின்ன பிரேஸ்லெட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூஸிங் த சேம் டூ கலர் பீட்ஸ் இன் த சேம் ரேஷியோ, அதாவது இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டை வந்து சின்னதாகணும்னு நினச்சிருக்காங்க, அதே கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே ரேஷியோ, அதாவது 35:30 சம் ரேஷியோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் கேன் ஷி மேக் த பிரேஸ்லெட்ஸ், அதாவது எத்தனை ப்ளூ அண்ட் ரெட் பீட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும், அது எத்தனை வேஸில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள், நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் ரெட் பீட்ஸ், ரெட் பீட்ஸ் ஈக்குவல் டு 35. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ப்ளூ பீட்ஸ், ப்ளூ பீட்ஸ் வந்து 13 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரேஷியோ ஆஃப் ரெட் பீட்ஸ் டு ப்ளூ பீட்ஸ். ஓகே, ரேஷியோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ரெட் பீட்ஸ் டு ப்ளூ பீட்ஸ்க்கு. இப்போ ரெட் பீட்ஸ் எவ்வளோ, 35:30 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இது வந்து எப்படி ரேஷியோவில் எழுதுறது, ஸ்மாலஸ்ட் ஃபார்மில், சாரி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ 35:30 கரெக்டாக. ஸோ என்ன டேபிளில் கேன்சல் ஆகுது, 7 டேபிளில் கேன்சல் ஆகுதா, ஸோ 6 டேபிளில் கேன்சல் ஆகுதா, 6 டேபிளில் கேன்சல் ஆகுமா, ஆகாது, 5 டேபிள், 7 5s are 35, 7 6s are 30. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 7:6 வந்திருக்கு. ஓகே, அதாவது 7:6 வந்து பிக் பீட்ஸை வந்து, பிக் பிரேஸ்லெட்ஸை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. இப்போ இதையே சின்னதாக்கணும்னா எத்தனை டைம்ஸ், அதாவது எவ்வளோ டைம்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து பாசிபிள் வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து இதுதான் வந்து ஸ்மால் பீட்ஸோட சைஸ் இருக்கிறதுலையே, ஸ்மால் பீட்ஸோட சைஸ் கரெக்டாக, ஏன்னா இதை விட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. 7:6, அதாவது 7:6, 7/6 எழுதிக்கலாம். இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலே ஸ்மால், ரொம்ப ஸ்மால் சைஸ் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்மால் சைஸில் வந்து இன்னும் எத்தனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை வேஸ் இருக்குது, அதாவது 7 red 6 blue வச்சு பண்ண முடியும், வேறு ஏதாவது பாசிபிள் வேஸ் இருக்கா, அதாவது இதே சேம் ரேஷியோவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வெரி சிம்பிள், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருவோம் கரெக்டாக. ஸோ 2 நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 14:12 கரெக்டாக, அதாவது 14:12 அப்படிங்கிற இன்னொரு வேலை பண்ண முடியும், அதாவது 14 red and 12 blue beads பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேறு என்ன பாசிபிள் வே இருக்குது, மறுபடியும் 7:6 3 மல்டிப்ளை பண்ணி காட்டலாமா. ஸோ 7 3s are 21, 6 3s are 18, அப்போ 21:18 அப்படிங்கிற இன்னொரு வே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் வேறு ஏதாவது வே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 4s are 28, 6 4s are 24. ஸோ 28:24 அப்படிங்கிற இன்னொரு வேல கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இன்ட்டு 5. ஸோ 7 5s are 35, 6 5s are 30. ஸோ 35:30 இதுதான் வந்து என்னது, பிக் ரேஷியோ. இதுக்கு மேலே நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிக் ரேஷியோ வந்து பிக் பிரேஸ்லெட்டோட ரேஷியோ வந்து 35:30 தான். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே பிக் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம எத்தனை டைம்ஸ் பாசிபிள் வேஸ் வந்துச்சு, எஸ் 4 times. இது ஆல்ரெடி கொடுத்த டைம், இது கணக்கு செய்யக்கூடாது. ஸோ இதுதான் சின்னது இருக்கிறதுலே. ஸோ 7:6, 14:12, 21:18, 28:24. இதுவும் ஒரு ஸ்மால் பிரேஸ்லெட் தானே, இருக்கிறதுலையே ஸ்மால் பிரேஸ்லெட். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பிரேஸ்லெட், நெக்ஸ்ட் இது 4th. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை வேஸ் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், தேர் ஆர் 4 different ways அப்படின்னு எழுதிடலாமா. ஸோ தேர் ஆர்
four different ways. Okay, so in the summary will kandipa purinjirukkom nenikiren. Next number 8th sum paapom. Adhaavadhu 8th sum question paarenga. Team A wins 26 matches out of 52 matches. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் ஏ வந்து டோட்டலாக 52 மேட்சஸில் 26 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டீம் பி வின்ஸ் 3/4 ஆஃப் 52 மேட்சஸ் அப்படின்னா என்னது? 3/4 அப்படின்னா என்னது? 3/4 ஆஃப்னா என்னது? இன்டூ 52. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ டீம் பி வின்ஸ் 3/4, அதாவது 3/4 இன்டூ 52 மேட்சஸ் பிளேட். விச் டீம் ஹேஸ் அ பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ டீம் அண்ட் பி டீம் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தில் யார் பெட்டராக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா யார் ஹையஸ்ட்டாக யார் ப்ளே பண்ணியிருக்காங்களோ, ஹையஸ்ட் மேட்ச் யார் ப்ளே பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து பெட்டர் ரெக்கார்ட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு க்வெஸ்சனில் எழுதிடுவோம். எய்த்து சமுக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில், நம்பர் நம்ம என்ன எழுதலாம்? நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் பை டீம் ஏ. ஓகே, ஸோ டீம் ஏ வந்து எவ்வளோ மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு எழுதலாம். அதாவது 26 மேட்சஸ் அவுட் ஆஃப் 52 சொல்லியிருக்காங்க. அப்போது 26/52 எழுதிடலாமா? ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? கேன்சல் பண்ண முடியுதா? 26 ones ஆர் 26, 26 twos ஆர் 52. ஸோ என்ன வந்திருக்கு? 1/2 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ரேஷியோலாம் எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம இப்படியே ஃப்ராக்ஷன்லேயே கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எந்த டீம் சொல்லியிருக்காங்க? பி டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் பை டீம் பி. ஓகே, ஸோ டீம் பி வந்து இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்களா க்வெஸ்சனில்? 3/4 ஆஃப் 52 அப்படின்னா என்னது? எஸ், 3/4 இன்டூ 52 அப்படின்னு வருமா? ஸோ இது ரெண்டும் 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா? எஸ், ஸோ 4 ones are 4, அகெயின் இது 4 ones are 4, பேலன்ஸ் 1 12, 4 threes are 12. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 into 13 என்ன வருது? 39 மேட்சஸ். ஓகே, ஸோ டீம் ஏ வந்து 1/2 மேட்ச் அப்படின்னா என்னது? 1/2 மேட்ச்னா என்னது? ஹாஃப் மேட்ச் தானே அர்த்தம். பி டீம் வந்து 39 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ யார் வந்து ஹையஸ்ட் வின்னிங் ரெக்கார்டு? எஸ், டீம் பி ஹேஸ் அ பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட். ஸோ நம்ம ஆன்சரில் என்ன எழுதிடலாம்? Team B has better winning record. Okay, so கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 9th சம் பார்ப்போம். 9th சம் பாருங்க. In a school excursion, 6 teachers and 12 students from 6th standard and 9 teachers and 27 students from 7th standard and 4 teachers and 16 students from 8th standard. Okay, so took part, அதாவது ஒரு எக்ஸ்கர்ஷனில் வந்து 6th, 7th, 8th அண்ட் ஒரு 3 கிளாஸில் வந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, விச் கிளாஸ் ஹஸ் த லீஸ்ட் டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ? ஸோ எந்த கிளாஸ் வந்து ரேஷியோவில் வந்து டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரேஷியோன்னு சொல்லியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்டாண்டர்டுக்கும் வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இது வந்து லீஸ்ட்டாக இருக்குது, சின்ன ரேஷியோவாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க இப்போ 9th சம் போடுவோம். அதாவது ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிடலாம், என்னெல்லாம் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர்ஸ் ரேஷியோ எழுத போகிறோம். டீச்சர்ஸ் ஈஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ க்வெஸ்சனில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 6 teachers and 12 students. ஸோ 6 is to 12. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 6/12 எழுதிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது கேன்சல் பண்ணால்? 6 ones are 6, 6 twos are 12. ஓகே, ஸோ 1 is to 2 வருது. ஸோ ஃபஸ்ட்டு 6th standard 1 is to 2. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி 7th standard நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஈஸ் டு
ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ எவ்வளோ செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 டீச்சர்ஸ் அண்ட் 27 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 9:27 வருமா? அப்போ எப்படி எழுதலாம் இதை? 9/27 விச் இஸ் ஈக்குவல் டு 9 ones are 9, 9 threes are 27 வருமா? ஸோ 1:3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டுக்கு நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஈஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 4 teachers and 16 students. ஸோ 4:16. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4/16 விச் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 ones are 4, 4 fours are 16. ஸோ 1:4 சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எது வந்து லீஸ்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஃப்ராக்ஷன் வந்திருக்கு? 1/2, 1/3, 1/4. ஓகே, ஸோ டைரெக்டாக இப்படியே கூட பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னெல்லாம் ஃப்ராக்ஷன் வந்திருக்கு நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 1/2, 1/3, 1/4. ஓகே, ஸோ நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணுறது? இது சின்ன ரேஷியோன்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக ஆக்கணும், அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்து நியூமரேட்டர் வந்து எது சின்ன நம்பரோ அதுதான் சின்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ நம்ம அப்போ எல்சிஎம் எடுக்கணும் டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நியூமரேட்டர்லாம் இங்கே சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னால், டினாமினேட்டர்லாம் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை பார்த்து எது சின்ன நம்பரோ அதுதான் சின்ன ஃப்ராக்ஷன் எழுதுவோம். பட் இங்கே நியூமரேட்டர்லாம் ஆல்ரெடி சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரிக் இருக்குது டைரெக்டாக ஆன்சர் எழுதுறதுக்கு. நியூமரேட்டர்லாம் சேமாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் எது சின்ன நம்பரோ அதுதான் ஹையஸ்ட் ஃப்ராக்ஷன், எது வந்து ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நியூமரேட்டர் சேமாக இருந்தால் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நியூமரேட்டர்லாம் சேமாக இருக்குது. அப்போ இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து லீஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் ரேஷியோனா எது? எஸ் ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறதான லீஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து எனது டினாமினேட்டரில். ஓகே, நவ் விச் இஸ் த லீஸ்ட் ரேஷியோ? 1:4 is the least ratio. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்ப்போம். 10th சம் பாருங்கள். ஃபில் இன் த பாக்ஸஸ் யூசிங் எனி செட் ஆஃப் சூட்டபிள் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணணும். ஏதாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம நோட்டில் போட்டுடலாம் வாங்க. ஸோ என்ன க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்கன்னா, 6:2 box இஸ் ப்ரப்போர்ஷனல் டு box:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பாசிபிள் செட் ஆஃப் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க. எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது என்ன நம்மளுக்கு க்வெஸ்சனில் கொடுக்கல, எஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முன்னாடி சம்பளம் ஒன்று எழுதிடலாம். அதாவது என்ன எழுதினானா, த ஸ்டாண்டர்ட் 8 இங்கே எழுதலாம், இங்கே எழுதலாமா? த ஸ்டாண்டர்ட் 8 ஹேஸ் த லீஸ்ட் ரேஷியோ அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா ஸ்டாண்டர்ட் 8 தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், லீஸ்ட் ரேஷியோ. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் கண்டினியூ பண்ணுவோம். 10th சம் இப்போ வந்து இது ரெண்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு க்ளூ வரும் பாருங்கள் உங்களுக்கு. அதாவது என்ன பண்ணுவீங்க, என்ன ப்ரப்போர்ஷன், ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்லையா? இங்கே ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸே நம்மளுக்கு இல்லை, ஒன்றுமே நம்பர்ஸே இல்லை. பட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது? 6:15. ஸோ 6:15 என்ன வருது? 90. இப்போது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இங்கே என்ன நம்பர், எப்படி நம்ம ஒரு க்ளூ வருது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் 90 தானே வரணும், கரெக்டாக? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் என்னது?
90 தான். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பரும் ப்ரப்போர்ஷன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. அப்போது இந்த ப்ரப்போர்ஷன் என்ன எழுதிடலாம், இந்த ப்ரப்போர்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ரெண்டுமே ப்ராடக்ட் வந்து 90 தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம், அதாவது இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ரெண்டு மீன்ஸை, அதாவது நிறைய பாசிபிள் வேஸ் இருக்கும். அதாவது எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 90 வருதோ அதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் கரெக்டாக. ஸோ என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது ஒன்றும் இல்லை, 90 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம 90 எப்படி கண்டுபிடிப்போம், உங்களுக்கு நீங்கள் ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. எப்படி படிச்சிருப்பீங்க, 190 ஆர் 90. நெக்ஸ்ட் 2 டேபிளில் வருதா, எஸ், 245 ஆர் 90. நெக்ஸ்ட் 3 டேபிளில் வருதா, எஸ், 330 ஆர் 90. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க, 4 டேபிளில் வருதா, வராது. 5 டேபிளில் கண்டிப்பாக வரும் இல்லையா, 90. ஸோ 5 18s ஆர் 90. நெக்ஸ்ட் எந்த டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும் இல்லையா, 6 15s ஆர் 90. நெக்ஸ்ட் 7 டேபிள் வராது, 8 டேபிள்லேயும் வராது. நெக்ஸ்ட் 9 டேபிளில் வருமா, எஸ் 9 10s ஆர் 90 வரும் இல்லையா, எஸ். நெக்ஸ்ட் 10 டேபிளில் வருமா, எஸ், 10 9s ஆரும் 90. பட் இங்கே நம்ம ஆல்ரெடி 9 10s ஆர் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அகைன் 10 9s ஆர் வருது. ஸோ ரிப்பீட்டடாக வந்துருச்சுன்னா அதோட எழுத வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலான்னு அர்த்தம். இப்படி தானே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே 1 and 90 எழுதுனா போதும், ஆகே 90 and 1 எழுதணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், இதுக்கு மேலே வந்து வராது, ஏன்னா ஃபேக்டர்ஸ் இதுக்கு மேலே போகாது. ஓகே, ஸோ த 6 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஆர் என்னெல்லாம் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 1 and 90, நெக்ஸ்ட் 2 and 45, நெக்ஸ்ட் 3 and 30, நெக்ஸ்ட்டு 5 and 18, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, 6 and 15, நெக்ஸ்ட் வந்து 9 and 10. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதை வச்சு எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதே எக்ஸ்ட்ரீம் ஆன்சர் வருதோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 11th சம், 11th சம் பாருங்கள். ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டைரி ரைட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் டு த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் த கரண்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டைரி, உங்கள் ஸ்கூல் டைரியிலேருந்து, ஆல்ரெடி இந்த வருஷம் எதுவும் கொடுக்கல டைரியெல்லாம் இன்னும் ஸ்கூல் திறக்காதனால கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் இயர் டைரி வச்சுருப்பீங்களே அதில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் என்ன ரேஷியோ எழுத சொல்லியிருக்காங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் டு த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் கரெக்டாக. அதாவது ஹாலிடேஸ், நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ்க்கும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்க்கும் வந்து ரேஷியோ எழுத சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் அது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. உங்கள் டைரியில் எவ்வளோ டேஸ் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருப்பாங்க, 220 கொடுத்துருப்பாங்க கரெக்டாக, 220 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் டேஸ் கிடச்சிருச்சு, இப்போ ஹாலிடேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ் ஒரு இயரில் 365 days இருக்குது, அதிலிருந்து அந்த 220 மைனஸ் பண்ணிட்டால் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஹாலிடேஸும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் அகாடமிக் இயர் வந்து 220 இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ், இது ரெண்டும் இருந்தால் போதும் இன் அன் அகாடமிக் இயர் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, 365 minus 220. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 5 minus 0 வில் பி 5, 6 minus 2 வில் பி 4, 3 minus 2 வில் பி 1. ஸோ 145 days வந்து ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில், ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் த
number of holidays to number of working days இப்படி தான் வந்து क्वेश्चनல வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்க ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் ஹாலிடேஸ்ல ரேஷியோல எழுதிட்டு நெக்ஸ்ட் தான் அகாடமி வர்க்கிங் டேஸ் எழுத சொல்லிருக்காங்க நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் இத தான கண்டுபிடிச்சோம் இத ஃபர்ஸ்ட் எழுதிட கூடாது ரேஷியோல ஒரு ஆர்டர்ல தான் சொல்லிருக்காங்க ஹாலிடேஸ் எழுதிட்டு ஈஸ்ட் டு நெக்ஸ்ட் வர்க்கிங் டேஸ் சோ ஹாலிடேஸ் எவ்வளவு 145 ஈஸ்ட் டு வர்க்கிங் டேஸ் எவ்வளவு 220 சோ இப்போ இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்முல நம்ம எழுதிரலாமா சோ எப்படி இத சிம்பிளிஃபை பண்றது எஸ் நம்ம வந்து ஃபிராக்ஷன்ல எழுதணும் சோ 145 பை 220 ஓகே சோ இப்போ 5 டேபிள் இத கேன்சல் பண்ணிரலாமா சோ 5 2s ஆர் 10 பேலன்ஸ் வந்து இருக்கு 4 45 இருக்குங்க சோ 5 9s ஆர் 45 நெக்ஸ்ட் இத அடுத்து 5 டேபிள்ல 5 4s ஆர் 20 பேலன்ஸ் வந்து 2 இருக்கு சோ இது 20 ஆயிடுச்சு अगेन 5 4s ஆர் 20 இதுக்கு அப்புறம் இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சோ வாட் இஸ் தி ரேஷியோ ஆன்சர் 29:44 உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போம் வாங்க பாருங்கள் 12th சம் இஃப் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் எல்லோ அண்ட் பிளாக் பால்ஸ் இன் த பேக் இஸ் 4:3:5 ஓகே அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க மூணு பால்ஸோட ரேஷியோ அப்போ க்ரீன் பால் வந்து 4 பார்ட் எல்லோ பால் வந்து 3 பார்ட் black ball வந்து 5 part கரெக்ட்டா then what is the most likely ball that you can choose from the bag அப்படினா என்ன சொல்ல கேட்டிருக்காங்க क्वेश्चनல most likely அப்படினா என்னது ரொம்ப விரும்பற நம்ம கலர் வந்து எது அப்படினு கேட்டிருக்காங்க so डायरेक्टली நீங்க இத பார்த்தே சொல்லிரலாம் இல்லையா அதாவது இப்ப 4 part வந்து green க்கு நான் எழுதுறேன் பாருங்க green வந்து 4 part yellow வந்து 3 part black வந்து 5 part கரெக்ட்டா அப்போ எது வந்து ஹையஸ்டா விரும்புற கலர்னு எப்படி எதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதாவது டோட்டல்ல வந்து 5 பார்ட் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க பிளாக் பால் ஸோ விச் இஸ் த மோஸ்ட் லைக்லி பால் தட் யூ கேன் சூஸ் ஃப்ரம் த பேக் அப்படின்னா என்ன எழுதலாம் எஸ் பிளாக் கலர் ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பி சப்டிவிஷன் பி How many balls in the total are there in a bag if you have 40 black balls in it அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஓகே டோட்டல் கண்டுபிடிக்கணும் அண்ட் black balls மட்டும் கொடுத்திருக்காங்க 40 கொடுத்திருக்காங்க எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க அதாவது green வந்து 4 part yellow வந்து 3 part black ball வந்து 5 part அந்த 5 part அத வந்து என்ன கொடுத்திருக்காங்க நம்பர்லயும் கொடுத்திருக்காங்க 40 கொடுத்திருக்காங்க சோ இத வச்சு நம்ம எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம் ஓகே சோ சப் டிவிஷன் b நம்ம போட ஆரம்பிப்போம் இப்ப b சப் டிவிஷன் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க green is to yellow is to black இப்படி தான் கொடுத்திருந்தாங்க கரெக்ட்டா சோ 4:3:5 ஓகே சோ இப்போ நம்ம b சப் டிவிஷன் கண்டுபிடிக்க போறோம் b சப் டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா டோட்டல் வந்து ஈக்குவல் டு question mark ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா number of black balls வந்து கொடுத்துட்டாங்க number of black balls வந்து 14 வந்து கொடுத்துட்டாங்க क्वेश्चनல இப்போ இத வச்சு எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கிறது நம்ம பாப்போம் ஓகே வெரி சிம்பிள் தான் இப்போ இந்த மாதிரி ரேஷியோ சம்லாம் நம்ம போட்டுறோம் இல்லையா அதாவது ரேஷியோ கொடுத்து டோட்டல் கொடுத்துருவாங்க கரெக்ட்டா டோட்டல் கொடுத்துட்டு இதெல்லாம் எவ்வளவு தனித்தனியான கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இத வந்து நம்பர்ல கொடுத்துட்டாங்க टोटल नम्बर वो कंपिड़ा ओके अभी कंपिड़ पांग कवनी सो नंबर ऑफ ब्लैक बॉल्स ना कंपिड़पे विच इज ईक्वल टू इंग நீங்க வந்து இந்த மாதிரி டோட்டல் கொடுத்துட்டாங்கனா எப்படி கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிடுவீங்க கரெக்ட்டா டோட்டல் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 4 பை டோட்டல் இன்டு எவ்வளவு டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை போடுவோம் கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா ஃபர்ஸ்ட் நம்ம அதே மாதிரி டோட்டல் பார்ட் கண்டுபிடிச்சிரலாம் ஓகே டோட்டல் பார்ட் டோட்டல் பார்ட் என்ன வருது பாருங்க அதாவது 4 + 3 + 5
ஸோ என்ன வருது 12 வந்திருக்கா. ஸோ 4 + 7 4 + 3 7 7 + 5 12 வந்துருச்சு. இப்போ இந்த 12 பார்ட்லேருந்து தான் 5 பார்ட் வந்து ப்ளூ பால்ஸ் கரெக்டாக, சாரி பிளாக் பால்ஸ் கரெக்டாக, அதாவது 5 பார்ட் 12. ஸோ இன்ட்டு நம்ம என்ன போடுவோம், டோட்டல் போடுவோம், பட் டோட்டல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டோட்டலை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ இருக்குது, 14 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம 14 எழுதிடுவோமா, இந்த பக்கம் என்ன எழுதுவோம், 5 / 12 இன்ட்டு இந்த டோட்டலுக்கு வேலை நம்ம எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஒரு தடவையும் டோட்டல் டோட்டல் எழுதுறதுக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு வேரியபிளில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போகணும், அந்த 5 அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ இந்த 12 அந்த பக்கம் போனால் என்னவாகும், இந்த பக்கம் வந்து டிவைடாக இருக்குது, அந்த பக்கம் போனால் வந்து மல்டிப்ளிகேஷனில் வருமா, இல்லைனா என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள், 5 × 12 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, அந்த பக்கம் 5 × 12 போனால் டிவைடில் போகுமா? ஸோ அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 40 ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கணும். ஸோ 40 / 5/12 கரெக்டாக ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, அதாவது டிவைடை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றணும். படிச்சிருப்பீங்க இல்லையா நீங்கள், நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படித்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டு இதுக்கு ரெசிப்ரோக்கல், ஸோ என்ன வரும், 12/5. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் 2x. இல்லைனா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், இந்த 12 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன், ஸோ என்ன வரும், 40 × 12. ஓகே, இந்த 5 இந்த பக்கம் போனால் டிவைட், ஸோ டிவைடட் பை 5, அதே தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, 40 × 12 / 5, சேம் தான். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, 5 ones are 5, 5 8s are 40. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 8 பண்ணால் என்ன வருது, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 ones are 8, 96. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் 96, அதாவது டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு 96 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சப்டிவிஷன் சி க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் க்ரீன் அண்ட் எல்லோ பால்ஸ் இன் த பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பிளாக் பால் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5 பார்ட், இப்போ வந்து க்ரீன் இந்த 4 பார்ட்டையும் 3 பார்ட்டையும் வந்து எவ்வளோ பால்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தானாலே, ஏன்னா டோட்டல் இருக்குது, அப்போ நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம க்ரீன் பாலுக்கு என்ன பண்ணுவோம், 4 / இந்த டோட்டல் பார்ட் எவ்வளோ வந்துச்சு, 12 × 96 கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்து போடுவோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ நம்பர் ஆஃப் green balls. So green balls oda ratio evlo, yes 4 out of 12 into total 96 correct ah. So idu rendu cancel pannalama, so endha table la cancel pannalam, or 2 table la, 2 6 are 12, 2 4s are 8, balance 1, 2 8s are 16. Again idu 6 table la cancel aguma, 6 1s are 6, 6 8s are 48 correct ah. Yes, so answer enna varudhu, 4 into 8 will be 32. ஓகே, ஸோ 32 பால்ஸ் வந்து க்ரீன் பால்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் எல்லோ பால்ஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ எல்லோ பால்ஸ் வந்து ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 out of 12 into total 96. அப்போ அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாமா, இது டைரெக்டாக பண்ணலாமா, ஸோ 12 ones are 12, 12 8s are வந்து 96 வரும் இல்லையா. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 3 × 8 will be 24. ஸோ பால்ஸ் வந்து க்ரீன் பால்ஸ் வந்து 32, எல்லோ பால்ஸ் வந்து அதாவது 32 24. நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சனில் வந்து பிளாக் பால்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 40. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 96 வரணும், ஏன்னா டோட்டலி அப்போ தான் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வருது தான். ஸோ 30 30 + 20 50 50 + 40 90. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 96 வந்துருச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெத்தடில் போடலாம் இந்த லாஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து க்ரீன் அண்ட் பிளாக் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெத்தடில் போடலாம், இந்த லாஸ்ட் மட்டும் நான் சொல்றேன், மத்ததெல்லாம் போட முடியாது, லாஸ்ட் ஃபைனலா கண்டுபிடிக்கிறது மட்டும். என்ன பண்ணலாம், டோட்டல்ல இருந்து அந்த க்ரீனையும்
சாரி இங்கே மைனஸ் வரணும். ஸோ டோட்டல்லேருந்து அந்த நம்பர் ஆஃப் க்ரீனையும் பிளாக்கையும் மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ 32 ப்ளஸ் பிளாக் வந்து 40, அதாவது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 96லேருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 96லேருந்து மைனஸ் பண்ணாலும் நம்பர் ஆஃப் எல்லோ பால்ஸ் எவ்வளோன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுவும் அப்படி கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் இந்த ரேஷியோ மெத்தட்லேயே போடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸோடு இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிப்ஸ் டு ரிமெம்பரும் நான் சம்ஸ் ஒர்க் ஷீட்டும் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.